हलो फ्रेंड्स वेलकम टू बामी किचन इनके ना सेपरना कैरट अलवा सेपर अद्कान पाती अरे किलो वो कैरट ए ना पेसा एचुकें कल तोल सीविकल अरे किलो सकर वे पाती मुंद्रि त्राच एचे पाती ने पाल नम्बर वो वेव पड़ो कैरटा अंदर पाल एचा पाती अंजुले वे नान वाँगान पाकल பாருங்க நான் கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு பாருங்கள் நான் பொடிமாஸ் கட்டையில் சீவுற மாதிரி நல்லா நைஸாக சீவி வச்சுருக்கேன். நீங்கள் கேரட் இது மாதிரி கேரட் அல்வா செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே கேரட் வாங்குங்க. அப்போ தான் சீவுறதுக்கு டக்குன்னு ஈஸியாக சீவிடலாம். இப்போ பாருங்கள் நான் குக்கரில் வந்து கேரட் சீவிந்தோம்ல அதை போட்டு ஒன்றரை ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி நான் நல்லா வேவச்சு வச்சுட்டேன். இப்போ வாங்க மூணு விசில் விட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க நான் பால் ஒரு கிளாஸ் ஊற்றினேன், நல்லா வெந்துருச்சு. பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம் போட்டு தாளித்து தான் நான் பாலை ஊற்றினேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வைக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன் பாருங்கள். இந்த பால் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம சக்கரை போட்டுக்கலாம். நான் வந்து அடுப்பில் தாளிக்கிறப்ப போட்டேங்க, அது டக்குன்னு பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. இந்த சக்கரையை போட்டுக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இதை கிண்டிட்டு போட்டுக்கலாம். நல்லா மூணு விசில் விட்டோன்னா நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா மிச்சம் அரை கிலோ சக்கரையும் நான் வந்து போட்டுட்டேன். இது நல்லா சுண்டி வரட்டும். ஏற்கனவே நெய் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் நல்லா ஊற்றியிருக்கேன். இந்த முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் போட்டு வறுத்துக்கலாங்க தனியாக சட்டியில். இது கொதிக்கிட்டு வந்து பாருங்கள். நான் சின்ன சட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நெய் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு இதை வறுத்துக்கலாம் நெய்யில் போட்டு. பாருங்க நம்ம கேரட்டில் இந்த நெய் முந்திரி பருப்பு வறுத்தணும். அதெல்லாம் போட்டோம் பாருங்கள், நல்லா கிண்டிடலாம். இப்போ இதில் ஏலக்காவும் பிச்சு போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒன்று அஞ்சு ஏலக்காவும் நல்லா பிச்சு போட்டுடுறேன். இது பார்த்திங்கன்னா சக்கரை பாவு இதெல்லாம் சுண்டி நல்லா அப்படியே பரட்டினோம்னா நல்லா அப்படியே திரண்டுக்கிட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சக்கரை நான் அரை கிலோ போட்டிருக்கேன். இனிப்பு பத்து தானே பாருங்கள். பத்துலன்னா மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு நம்ம எவ்வளோ கொள்ள சாப்பிட்றோமோ அவ்வளோ கொள்ள போட்டுக்கலாம். நாங்கள் சக்கரை கொஞ்சம் கூட தான் இனிப்பு நல்லா சாப்பிடுவோம். நல்லா சக்கரை நான் கூட தான் போட்டிருக்கேன். நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க. இப்போ பாருங்க பாருங்க பாதி நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்லாம் திரண்டுட்டு வருது பாருங்க. இப்போ சக்கரை பாவெலாம் கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சுனா போதும். நல்லா இனிப்பாக இருக்குது. சக்கரை நிறையா தான் போட்டிருக்கேன். இன்னும் பத்து நிமிஷம் இதாகட்டும் பாருங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். கேரட் அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அல்வா. பாருங்க அப்படியே கிண்டுனா பாருங்கள் கரண்ட்டு வருது பாருங்கள். நல்லா நல்லா நெய்யெல்லாம் கக்கிடுச்சு. நம்ம இது வந்து ஒரு அப்படியே கற்றாழ கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்படி இவனை தரணும் பாருங்கள். சட்டியில் குக்கரில் ஒட்டாமல் இருப்பாங்க. அப்படி கடல எடுத்தால் நல்லா அப்படி வந்து நிற்கணும். நின்னாலே அல்வா ரெடி ஆகிடுச்சு அர்த்தம். உங்களுக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திடணும். ரொம்ப சுண்டை வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா எதுவுமே மொறுமொறுனு ஆயிரும். கொஞ்சம் ஈர பசியாக இருக்கப்போ நிறுத்திட்டோம்னா நம்ம இறக்குனதுக்கப்புறம் அதே நைட்டில் நல்லா கெட்டியாகிடும். நிறுத்திடுறேங்க. அதான் நிறுத்திட்டேங்க. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் பாருங்கள். நல்லா திறந்துக்கிட்டு வருது பாருங்கள். ஒருத்தாங்க நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை நிறுத்தியாச்சு. கற்றாழை மாற்றிக்கலாம் பாருங்கள். கற்றாழை மாற்றிக்கலாம். நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். கேரட் அல்வா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறக்கணுன்னே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போயே பாருங்கள் உங்களுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு நீங்கள் இப்படியே அரை மணி நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் வந்து திக்காகிடும். நம்மளுக்கு சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.